வணக்கம். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் உமாவெங்கன். நம்ம வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து நிறைய ஆய்வுகள் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து 23 வயதாகிறது, எங்கள் அப்பாவோட பிஸ்னஸில் வந்து நான் எடுத்து பண்ணலாமா, அதற்கு என்னோட ஜாதகம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது அந்த பையனோட கேள்வியாக இருந்தது. அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஏஎல்பி லக்னம்னு சொல்கிறது மீன லக்னம். மீன லக்னத்தில் மேஷ வீட்டில் குரு சனி, கடக ராசியில் வந்து ராகு, துலாம் ராசியில் சந்திரன் புதன் சுக்ரன், விருச்சிகத்தில் சூரியன், அதே மாதிரி மகர ராசியில் செவ்வாய் கேது. இப்போ இவங்களுக்கு ஏஎல்பி நட்சத்திர புள்ளி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம் போயின்னு இருக்கு. சனி பகவான் வந்து 2 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம் அப்படிங்கிறது டிநைன் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் டிநைன் எங்கேன்னு இருக்குது. நான் கேட்டேன், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துன்னு இருக்கீங்க அப்பா கூட இருந்து, அதை நீங்கள் வந்து உங்கள் கையில் டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி கேட்டேன். ஆமாம் மேடம், அப்படி தான் லாஸ்ட் 1 இயராகவே நான் பண்ணிட்டுருக்கேன் அப்பா கூட சேர்ந்து, அதை இப்போ வந்து என்னோடய பேருக்கு அதை மாற்றிக்கலாமா அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஏன் இந்த கேள்வி இந்த ஜாதகருக்கு வந்தது அப்படின்னா, இந்த ஜாதகரோட நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னா சனி பகவான் வந்து 2 வீட்டில். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி நட்சத்திர புள்ளி எங்கேன்னு இருக்குது. அப்போது இந்த விரையாதிபதி நட்சத்திர புள்ளி கோச்சார கிரகங்கள், சனி பகவான் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இவர் வந்து பணத்தை விரயம் பண்ணணும்னு இவரோட ஜாதகத்தில் இருக்குது. அப்போ இவர் கேட்க வந்த கேள்வியே அதுதான். ஸோ நமக்கு இது ரொம்ப தெளிவாக புரியுறது. அவங்கள்ட்ட சொன்னோம், இல்லைங்க இப்போதைக்கு நீங்கள் எந்த முயற்சிகளும் பண்ண வேண்டாம், இப்படியே இருங்க, உங்களுக்கு வந்து இன்னும் சில வருடங்கள் இந்த லக்னம் மாறுற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குமே நீங்கள் வந்து உங்களோட பேரில் எந்த இதுவுமே வச்சுக்காதீங்க, அப்பா கூட தான் நீங்கள் இருந்து பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி பண்ணிங்க. இப்போ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பொருளாதார இழப்புன்னு இருக்கும், அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நன்றாக இருக்காது. ஏன்னா இங்கே வருமானத்திற்குண்டான அதிபதி எங்கே உட்காந்துருக்காருன்னா 2 இடத்தில். அப்போ இங்கே வருமான தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். முன்னாடி அப்பா பண்ணுறது அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த பண விரயம் வருமான தடைங்கிற பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, தற்போதைக்கு எந்த முயற்சிகளும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். அதே மாதிரி தற்போதைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. ஏன்னா 5 அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் ஜாதகருக்கு அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த 10 வருடமாகவே ஜாதகருக்கு ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும், கரெக்டான ஒரு மனோபாவம்ங்கிறது இருக்காது. அதே மாதிரி 5 அமர்ந்திருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறவர் நிலையான முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு தன்மையை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். தற்கால கட்டத்தில் அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லுவேன். ஏன்னா கோச்சார குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்து ராகுவுக்கு 5 பார்வையாக பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு கடந்த ஏப்ரல் மாதமாகவே இந்த எண்ணம் இருக்குதா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆமாம் மேடம் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஜாதகர் சொந்த தொழில் இப்போ எந்த இடம் முடிவுமே எடுக்கக்கூடாது. இவருக்கு வந்து தந்தையுடன் செய்யக்கூடிய ஒரு தொழில் சிறப்பாக இருக்கும், அதுவும் தந்தைக்கு உதவியாக செய்வதுங்கிறது இவருக்கு நல்லாயிருக்கும். சொந்தமாக ஏதாட்டி முயற்சிகள் பண்ணாங்கன்னா அதில் விரயமும் மனக்குழப்பமும் தான் கண்டிப்பாக ஏற்படும். சரி, நான் இன்னும் 1 வருஷம் கழிஞ்சு நான் ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது, அதுவும் இவர்கள் செய்யக்கூடியது. ஏன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம் வரும்போது அதுக்கப்புறம் ஐல்ய நட்சத்திரம் வரும். அப்போ புதன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அதை செய்யக்கூடாது, உங்களுக்கு வருமான இழப்பும் உங்கள் நண்பருக்கு லாபமாகவே அமையும். அதனால் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறத நீங்கள் அப்படியே செய்யுங்க, இன்னும் சில காலங்கள் சொந்த தொழில் முயற்சி கூடாது அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு மிக தெளிவாக அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக அந்த ஜாதகருக்கு எடுத்து கூறணும். அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க, உண்மையை உணர்ந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா கண் முன்னாடி தெரியக்கூடிய ஒரு செயல்களை அவங்களுக்கு சொல்லத்தான் முடியும், அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், உங்களிடம் சேர்ந்து நாங்களும் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.